இறுதி உத்தரவு வரும் வரை மேகதாது பற்றி காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் விவாதிக்கக்கூடாது என தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, தமிழக அரசின் பதில் மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விரிவாக சொல்லலாம். லவனியா, மேகதாது அணை குறித்த வழக்கின் மீது தற்போது தமிழக அரசானது பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. மிக முக்கியமாக மேகதாது அணை குறித்த எந்த ஒரு ஆலோசனையுமே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்துடைய கூட்டத்தில் எடுத்துக்கொள்ளக் கூடாது, அது விதிமுறைகளுக்கு புறமானது, உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு ஆலோசனையும் செய்யக்கூடாது என்ற ஒரு திட்டவட்டமான பதிலை எழுத்துப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக மத்திய அரசினுடைய வழக்கு சொலிசிட்டர் ஜெனரலுடைய அறிவுரையின் அடிப்படையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய அதிகாரிகள் இந்த ஆலோசனையை செய்யலாம் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். அந்த கருத்து என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய பழைய உத்தரவின் அடிப்படையில் ஏற்புடையது அல்ல. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. எனவே இந்த மேகதாட்டு அணை குறித்து எந்த ஒரு ஆலோசனையும் அதிகாரப்பூர்வ கூட்டத்தில் செய்யக்கூடாது என்ற ஒரு திட்டவட்டமான பதிலை எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசு தமிழக அரசானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அது தவிர மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய நீர் ஆதாரமாக மிக முக்கியமாக காவிரியில் கூறப்படுவது மூன்று இடங்களாகும். கபினி, கிருஷ்ணராஜ சாகரம் மற்றும் அதற்கு கீழ் பகுதிகளாக இருக்கும் சிம்ஷா, அர்காவதி ஆகிய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நீர் தான் தமிழகத்தினுடைய இந்த நீர் ஆதாரத்தின் பெரும் பகுதியாக இருக்கும். அந்த பகுதியில் இருந்து வரும் நீரை கர்நாடக அரசாங்கம் கட்டுப்படுத்தக்கூடாது, மேகதாது அணை கட்டினால் இந்த மூன்று பகுதியில் இருந்தும் வரும் நீரானது தடைபடும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது தமிழக அரசு இந்த எழுத்துப்பூர்வ பதில் மனுவில் முன்வைத்துள்ளது. அந்த மூன்று சப்பேசன்களிடமிருந்தும் தமிழகத்திற்கு வரும் நீரானது தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்திற்கும் விவசாய பாசனத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. மேகதாட்டு அணை கட்டினால் இந்த நீர்வரத்து என்பது முற்றிலுமாக தடைபடும், அதனால் தமிழகத்தினுடைய விவசாயம் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தாக்கல் செய்துள்ள எழுத்துப்பூர்வமான பதில் மனுவில் தமிழக அரசானது குறிப்பிட்டிருக்கிறது. அதனால் கபினி அணையிலிருந்து கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகராவினுடைய அந்த அணையிலிருந்து வரும் நீரை கட்டுப்படுத்துவதற்கு கர்நாடக அரசிற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்ற ஒரு திட்டவட்ட பதிலையும் தற்பொழுது தமிழக அரசாங்கமானது இதில் குறிப்பிட்டிருக்கிறது. தவிர காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் என்பது உச்சநீதிமன்றத்துடைய இறுதி உத்தரவுகள் எதுவும் இந்த வழக்கில் பிறப்பிக்கப்படாமல் காவிரி நீர் பங்கீடு மற்றும் மேகதாட்டு அணை தொடர்பான எந்த ஒரு ஆலோசனையும் எடுக்கக்கூடாது, ஆய்வுகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு திட்டவட்டமான ஒரு பதிலை இந்த எழுத்துப்பூர்வமான பதில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.